அனைவருக்கும் வணக்கம். மிருகமா வெரி குட் அனைவருக்கும் வணக்கம். மருகவா ஓகே, இன்னையோட டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எம்சிக்யூ 1 ஏப்ரல் 2021 டேட்டாண்ட பேஸ் ஓகேங்களா. ஸோ எம்சிக்யூ வடிவில் நம்ம வந்து ஓகேங்களா பார்க்க போகிறோம். ஒரு இந்த ஒரு ஹாஃப் அன் அவர் செஷனில் வந்து 20 கேள்விகளை நம்ம வந்து பார்க்க போகிறோம். வருக்கு பண்ணிவிடும் ஓகே. இது என்னோட ரெஃபரல் கோட் அன்அகாடமி -user- ஞானவர். இந்த ரெஃபரல் கோட் மூலமா நம்ம அன்அகாடமியில் ப்ளஸ் கோர்ஸுக்கான ஓகேங்களா ப்ளஸ் கோர்ஸ் வந்து 10% டிஸ்கவுண்டில் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வெரி குட் ஈவினிங் மேம். ஸோ ப்ளஸ் கோர்ஸோட பெனிஃபிட்டே பார்த்தீங்கன்னா டாப் எஜுகேட்டர்ஸ் தான் நம்ம கிளாஸஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. அதில் அன்லிமிட்டட் ஆக்சஸ் எல்லா பேட்ச் கோர்ஸுமே நம்ம வந்து ஓகேங்களா இதை அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இப்போ குரூப் 4 தான் ஜாயின் பண்ணுறோம், குரூப் 2 தான் ஜாயின் பண்ணுறோம், குரூப் 1 ப்ரிலிமினரி, அதனால் எல்லா பேட்ச் கோர்ஸுமே நம்ம வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இதான் அவருடைய பெனிஃபிட்டே நமக்கு இந்த பேட்ச் கோர்ஸுடைய மெயினான ஒரு பெனிஃபிட்டே இதுதான் ஓகே. இலக்கு அப்படின்றது குரூப் 2-2A ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேட்ச் கோர்ஸை நம்ம வந்து ஓகே எடுத்துகிட்டு இருக்கோம். வருகு பாணிகள் ஓகே. விதை என்பது குரூப் 1 ப்ரிலிமினரி கம்பைன் ட்ரைனிங். இது June 2 ஒரு நியூ பேட்ச் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் என்னோட கிளாஸஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி நான் எடுத்துகிட்ருக்கேன் ஓகேவா. ஸோ அப்படியே ஆன்சர் பண்ணிக்கலாம். வருது பண்ணி வரும். ஸோ முதல் கேள்வி என்ன அப்படின்றத பார்க்கலாமா. ஸோ விச் ஃபிலிம் ஹேஸ் ஒன் த பெஸ்ட் பிக்சர் அவார்ட் அட் த 93rd அகாடமி அவார்ட்ஸ் ஓகே, அது ஆஸ்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நம்ம என்ன சொல்கிறோம் ஆஸ்கர்ஸ் ஓகேங்களா 2021 அப்படின்றத நம்ம சொல்கிறோம். எந்த படம்பா 93rd அகாடமி விருதுகள் ஆஸ்கர் 2021 சிறந்த படத்துக்கான விருதை வென்ற படம் எதுவா? த ஃபாதர், ஜுடாஸ் அண்ட் த பிளாக், மெசியா, நோ மேட்லேண்ட் ஓகே, மினாரி. எந்த படம்? சூப்பர் ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்களா, எக்ஸலண்ட்டுப்பா. ஸோ ஆப்ஷன் சி அப்படின்னு அழகாக சேட் பாக்ஸில் சொல்லியிருக்காங்க. கிரேட்மா, எக்ஸலண்ட். அப்போ நோ மேட்லேண்ட். சரி, இப்போ இந்த நோ மேட்லேண்ட் மொத்தமாக எத்தனை விருதுகள் வந்து இந்த 93rd ஆஸ்கரில் வின் பண்ணியிருக்கு சொல்ல முடியுமா? ஓகே, இந்த படம் வந்து மொத்தமாக எத்தனை விருதுகளை ஓகேங்களா வின் பண்ணியிருக்குப்பா இந்த நோ மேட்லேண்ட் இந்த ஆஸ்கரில் சொல்ல முடியுமா? சேட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுறீங்களா? ஸோ டோட்டலாக எத்தனை விருதுகளை வின் பண்ணியிருக்கா? 3 விருதுகள்ப்பா. அதில் பெஸ்ட்டு பிக்சர் தான் பார்த்தோம், சிறந்த படமாக நோ மேட்லேண்ட் செலக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம். அதில் பெஸ்ட்டு டைரக்டருக்கான விருதும் இந்த படத்துக்கு தான் வந்து ஓகேங்களா கிடச்சிருக்கு. அதில் பெஸ்ட்டு ஆக்ட்ரஸுக்கான விருதும் வந்து பார்த்தீங்கன்னா நோ மேட்லேண்ட், இந்த படத்தில் நடித்த ஃப்ரான்சஸ் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த விருதானது அளிக்கப்பட்டது. மொத்தம் ஒரு 3 விருதுகள் இந்த படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு நோ மேட்லேண்ட். அப்போ பெஸ்ட்டு மூவி, இந்த பெஸ்ட்டு பிக்சர், பெஸ்ட்டு டைரக்டர், பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ், இந்த விருதுகள்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. சூப்பர்ப்பா. குணசேகரன், பூர்ணிமா, காமேஸ்வரன் சூப்பர் ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஷின். ரெண்டாவது கேள்வி நம்ம என்னென்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஏப்ரல் மந்தில் ஒரு முக்கியமான ஒரு ஓகே புத்தகங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங்லி மேட்ச்டு அப்படின்னு கேட்டிருக்கோம். ஒரு சைடில் புக்கு கொடுத்துருக்கோம், இன்னொரு சைடில் வந்து ஆத்தர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா கிறிஸ்மஸ் பிக் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அவருடைய ஆத்தர் வந்து ஜே.கே. ரவுலிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கிளைமேட் சேஞ்ச் எக்ஸ்பிளைன்டு ஃபார் ஒன் அண்ட் ஆல், ஆகாஷ் ரனீசன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். த லிவிங் மவுண்டைன் எ ஃபேபிள் ஃபார் அவர் டைம்ஸ், அமிதா கோஷ். வேர் அபவுட்ஸ், நிதின் கோகே. இதில் தவறான இணை எதுப்பா? இதில் தவறான இணை எது? புக்கு அத்தனை மேட்ச் பண்ணியிருக்கோம்ல,
ராங்லி மேட்ச்டு பேர் இதான் சொல்லுங்க, ராங்லி மேட்ச்டு பேர். ஐடியா இருக்கா? ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் ஏப்ரல் மந்தில் பப்ளிஷ் ஆன புத்தகங்கள், அவருடைய ஆத்தரை நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இல்லை ஒரு இணை மட்டும் நமக்கு வந்து தவறாக பொருந்தியுள்ளது. அந்த இணை எதுவா? எந்த இணை தவறாக பொருந்தியுள்ளது? நான் வேணா ஒரு க்ளூ வேணா சொல்கிறேன். அந்த க்ளூ வச்சு வேணா உங்களால் ஓகேங்களா செக் பண்ண முடியுதா பாருங்கள். லோ லேண்ட் அப்படின்னு புத்தகத்துடைய ஆசிரியர் அவங்க தான், லோ லேண்ட். அப்படியே த நேம் சேக், த நேம் சேக். ஓகேங்களா? யாருன்னு ஐடியா இருக்கா? த நேம் சேக், இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் அவங்க தான். ஐடியா இருக்கா? அப்போ லோ லேண்ட் நேம் சேக், இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் யாருப்பா? யாருக்குன்னு ஐடியா இருக்கா? ஜும்பா லைரி அவர். ஓகே, வேர் அபவுட்ஸ் அப்படின்னு புத்தகத்துடைய ஆசிரியர் யார்? ஓகேங்களா, இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜும்பா லைரி அவர். ஓகேங்களா, ரைட்டு. இல்லை காமிஷன், கிறிஸ்மஸ் பிக் என்பது ஜே கே ரவுலிங், அது சரிதான். இதில் எது மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் அபவுட்ஸ் இந்த புக் ரிட்டன் பை ஜும்பா லைரி அவர். ஓகேங்களா, சரி. பாருங்க இந்த ஃபுல் லிஸ்ட்டே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த ஏப்ரல் மந்தோடைய புக்கு எது எதுலாம் பப்ளிஷ் ஆகிருக்கு நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இல்லை வேர் அபவுட்ஸ் அல்ல ஜும்பா லைகிரி அவர்கள் தான் எழுதி. அதேமாதிரி நித்தின் கோக்லே என்ன புத்தகத்தை எழுதியிருக்கான்னா மனோகர் பரிகார், பிரில்லியன் மைண்ட் அண்ட் சிம்பிள் லைஃப். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாவுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்தார். ஓகேங்களா, ரைட்டுப்பா. ஓகே, அடுத்த கேள்வி போகலாம். ரேகா எம் மேனன் ஹாஸ் ரீசன்ட்லி பீன் அப்பாயிண்டட் ஆஸ் சேர்பர்சன் ஆஃப் த ரேகா எம் அவர்கள், ரேகா எம் மேனன் அவர்கள் சமீபத்தில் எந்த அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார்? ஐடியா இருக்கா? நம்ம இந்தியாவுடைய ஐடி அண்ட் பிபியூ அப்படின்னு சொன்னால் இவங்கள தான் முக்கியமாக சொல்லணும். ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கும் ஓகேங்களா, அதில் பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் அப்படின்னாலுமே இந்த அமைப்பை தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். இப்போ அது எந்த அமைப்புவா? ஓகே, சூப்பராக சொன்னீங்க. ஆப்ஷன் பி நாஸ்காம் தான், நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ், நாஸ்காம் தான். மென்பொருள் மற்றும் சேவைகள் நிறுவனங்களுக்கான கூட்டமைப்புடைய தலைவராக ரேகா எம் மேனன் அவர்கள் தான் நியமிக்கப்பட்டுள்ளார். ஓகேங்களா, நாஸ்காம், ரைட்ஸ். ஓகே, இப்போ நாஸ்காம் எப்போ ஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988 ஃபர்ஸ்ட் மார்ச். ஓகேங்களா, இது ஒரு நான் கவர்மெண்டல் ஒரு ஆர்கனைசேஷன் அப்படி தான் சொல்கிறோம், ரைட்டு. இதனுடைய டைரக்டர் தான் நம்ம பார்த்தோம், ரேகா எம் மேனன் அப்படின்னு பார்த்தோம், ரைட்ஸ். ஓகே, அடுத்த கேள்வி என்னென்னு பார்க்கலாம். பிரைம் மினிஸ்டர் மோடி ரீசன்ட்லி பார்ட்டிசிபேட்டட் இன் த Leaders Summit on Climate, the two-day conference was hosted by the head of each country. So, பிரதமர் மோடி அவர்கள் ஓகேங்களா காலநிலை குறித்த தலைவர்கள் உச்சி மாநாட்டில் பங்கேற்றார். சூப்பராக சொன்னீங்க. இரண்டு நாள் மாநாட்டை எந்த நாட்டின் தலைவர் நடத்தினார்? ஓகே, அழகாக ஆன்சர் பண்ணுங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஜோ பைடன் அவர்கள் தான் இது வந்து ஹோஸ்ட் பண்ணார் மீட்டிங்கை. ஓகே, அதேமாதிரி நம்ம COP26 அப்படின்னு சொல்கிறோம்ல, கிளைமேட் சேஞ்ச் COP26 இந்த வருஷம் வந்து இந்த வருஷம் எண்டில் நடக்குதுப்பா, அது எந்த கண்ட்ரியிலுமே நடக்குது இந்த COP26 COP அப்படின்னு சொல்கிறீங்களா, சொல்ல முடியுமா? ஐடியா இருக்கா எங்கே நடக்குதுன்னு ஞாபகம் இருக்கா? COP26 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அது எந்த கண்ட்ரியில் நடக்க போகுது? இந்த இயர் எண்டில் நடக்குது இந்த கிளைமேட் சேஞ்ச், அதற்கான ஒரு கான்ஃபரன்ஸ். சூப்பராக சொன்னி, கிளாஸ்கோ ஸ்காட்லாந்தில் நடக்குது, கிளாஸ்கோ ஸ்காட்லாந்து நடக்குது. அழகாக ஆன்சர் பண்ணுங்க காமேஸ்வரன், எக்ஸலண்ட்டுமா. அப்போ இந்த லீடர்ஸ் சம்மிட் ஆன் கிளைமேட் எங்கே நடக்குதுன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் நடக்குது, அமெரிக்காவில் நடக்குது. ஓகே, அழகாக சொன்னிங்கம்மா, ஸ்காட்லாந்தில் அது வந்து நம்ம COP26 அப்படின்னு ஒரு உச்சி மாநாடு எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, கிளாஸ்கோ ஸ்காட்லாந்தில் நடக்குது. ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பார்ட்டிசிபேட் இன் த லீடர்ஸ் சம்மிட் ஆன் கிளைமேட்
ஹோஸ்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் த யூஎஸ்ஏ ஜோ பைடன். ஓகே, அவர் தான் இது தலைமை தாங்கி ஓகேங்களா நடத்திருக்கார். அடுத்தது, நேம் த இந்தியன் மவுண்டைனர் ஹூ ஹாஸ் ரீசன்ட்லி பிகம் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஆஃப் த கண்ட்ரி டு சமிட் மவுண்ட் அன்னபூர்ணா, த 10th ஹையஸ்ட் மவுண்டைன் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது வந்து எந்த கண்ட்ரியில் பா இருக்கு மவுண்ட் அன்னபூர்ணா அப்படின்னு சொல்கிறாங்கள, அது எந்த கண்ட்ரியில் இருக்குப்பா? மலை சிகரமான அன்னபூர்ணா அப்படின்னு சொல்கிறோம்ல. ஓகேப்பா, ஸோ ஆன்சர்லாம் பண்ணிட்டீங்க பக்காவா? இது எந்த கண்ட்ரியில் இருக்கு? ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, எங்கள் உலகின் 10th உயரமான மலை சிகரத்தை அன்னபூர்ணாவை, ஓகே, அந்த சிகரத்தில் ஏறி சாதனை படுத்த முதல் இந்திய பெண்மணியான பிரியங்கா முகித்தி அவர், பிரியங்கா முகித்தி, அழகாக சொல்லிட்டீங்க, அழகாக ஆன்சர் பண்ணி. நேபாளில் இருக்குப்பா இந்த மலை சிகரமான அன்னபூர்ணா. எங்கே இருக்குன்னா நேபாளில் இருக்கு, நேபாளில் இருக்கு. பாருங்க, இது என்ன சொல்கிறாங்கன்னா 8,091 மீட்டர் உயரம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அன்னபூர்ணாவுடைய. ஓகேங்களா, இது எவரெஸ்ட் சிகரம் உங்களுக்கு தெரியும், 8,848.86 மீட்டர்னு சொல்கிறோம், 8,886 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இது வந்து 8,091 மீட்டர் அன்னபூர்ணா, இது நேபாளில் தான் இருக்கு. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் ஏசியன் உமன் எவர் டு வின் பெஸ்ட் டைரக்டர் அட் த அகாடமி அவார்ட்ஸ். ஆஸ்கர் அவார்டு பற்றி பார்த்தோம்பா. ஓகேங்களா, ஆஸ்கர் அவார்டு வந்து பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தவங்களுக்கு அழகாக ஆன்சர் பண்ணிக்கலாம். பெஸ்ட் டைரக்டர், அவர் என்ன படத்துக்காக வாங்கினாங்கன்னா நோ மேட் லேண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஒரு படத்தை நோ மேட் லேண்ட், இந்த படத்துக்கான விருது தான் அந்த பெஸ்ட் டைரக்டர் அவார்டு. யாருக்குப்பா இது கிடைச்சிது, இந்த அவார்டு யாருக்கு கிடைச்சது சொல்லுங்க? பெஸ்ட் டைரக்டர் என்ன மூவினா நோ மேட் லேண்ட் அப்படின்னு பார்த்தோம். அது பெஸ்ட் பிக்சரும் இதுதான் கிடைச்சது. இவங்க வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் ஏசியன் உமன் டு வின் த பெஸ்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுப்பா, ஆப்ஷன் ஏன்னு போடுறீங்க? அவங்க சுதா குங்கரை வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேங்க, சூரரை போற்று இந்த படத்தை அவங்க எடுத்தாங்க, சூரரை போற்று அப்படின்னு படம் எடுத்தாங்கல்ல, அந்த டைரக்டர் தான் அவங்க, சுதா. ஆ ரைட், அப்போ இங்கே நம்ம என்ன ஆன்சர்னா சாலி சாவு இவங்க தான். ஓகேங்களா, சாலி சாவோ அப்படின்றல இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஏசியன் உமன் இந்த ஆஸ்கர் அவார்டில் பெஸ்ட்டு டைரக்டர். என்ன படத்துக்காகனா நோ மேட் லேண்ட், இந்த படத்துக்காக தான் வாங்கியிருக்காங்க. ஆப்ஷன் டி தான்பா, சாலி சாவு அப்படின்ட்டு இவங்க ஓகே. அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம், ஹூ வாஸ் அவார்டட் த சாம்பியன் ஆஃப் சேஞ்ச் அவார்ட் 2020, 2020ஆம் ஆண்டிற்கான சாம்பியன்ஸ் ஆஃப் சேஞ்ச் என்ற விருதினை பெற்றவர் யார்? அழகாக சொல்லுது, யாருக்குவா கிடைச்சிருக்கா சாம்பியன்ஸ் ஆஃப் சேஞ்ச்? இது வந்து ஒரு இந்தியன் அவார்டு தான், இது ஃபாரின் அவார்டில் நம்ம இந்தியாவில் கொடுக்கக்கூடிய அவார்டு தான். ஸோ எதற்காக இந்த விருது, சூப்பர் ஆன்சர்ஸ் பண்ணிட்டீங்க, எதற்காக இருந்த விருது வந்து அளிக்கப்படுகிறதுனா ஃபார் ப்ரமோட்டிங் காந்தியன் வேல்யூஸ். ஓகேங்களா, ஃபார் ப்ரமோட்டிங் காந்தியன் வேல்யூஸ், அதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்வீஸ் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், சோஷியல் டெவலப்மெண்ட் இதற்கான விருது தான். இது எப்போ வந்து இந்த விருது வந்து, ஓகே, ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணனா 2011ல. ரைட்டுப்பா, யாருக்கு வந்து இந்த விருது வந்து, ஓகே, ஏப்ரல் மந்தில் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தான் சாம்பியன்ஸ் ஆஃப் சேஞ்ச் அவார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சாம்பியன்ஸ் ஆஃப் சேஞ்ச் அவார்டு அவருக்கு எந்த ஃபீல்டில் கொடுத்துருக்காங்கன்னா சோசியல் சர்வீஸ், சமூக பணிக்காக இந்த விருது அவர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஃபவுண்டேஷன் கரண்ட்லி ஹெட்டட் பை த நந்தன் ஜா அப்படின்றவர் தான் தராரு. இது கிரியேட்டட் இன் 2011. ஓகே, அதுமாரி ஹேமமாலினி எம்பி அவர்களுக்கும் இந்த விருது வந்து, ஓகேங்களா, கொடுத்துருக்காங்க. அதில் சுஷ்மிதா சென் அவர்களுக்கும் இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க.
சொல்லுங்க. விஷ்ணு பொன்னுரங்கம்மா. ரைட்டு பா. ரைட், என்னவே ஆன்சர் விஷ்ணு பொன்னுரங்கம் சொல்லுங்க உங்களுடைய ஆன்சர். சரி ரைட், ஓகே ரைட்டுமா. அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். Which of the following constitutional amendments added a new part 9 to the constitution titled the Panchayat, covering the provisions from article 243 to 243O அப்படினு சொல்றோம். எதுக்காக இந்த क्वेश्चन இங்க கேட்றீங்கனா, ஓகேங்களா, ஏப்ரல் 24 என்ன டேவா, ஏப்ரல் 24 நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே அப்படினு சொல்றோம்ல, நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே, ஓகேங்களா. சோ அதனால இந்த क्वेश्चन நம்ம கேட்றோம், ஏப்ரல் 24 நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு சொல்லி ரைட்ஸ் சூப்பர் பண்ணிருக்கீங்க. பின்வரும் எந்த அரசியலமைப்பு திருத்தம், இதுதான் கேள்வி, 73rd அரசியலமைப்பு திருத்தம் 1992 படி, 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 ரைட் சூப்பர் ஆன்சர்ஸ் பண்ணீங்க, ஓகேங்களா. இது வந்து எத்தனாவது நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டேன்னு பார்த்தீங்கன்னா 12th பா. இது நம்ம 2010 இருந்து இந்த டே வந்து அனுசரிக்கும், 2010 இருந்து மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருந்த காலத்துல இருந்து இந்த நாளை வந்து நம்ம அனுசரிச்சுட்டு வரோம். ஏப்ரல் 24 நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு அனுசரிக்கிறோம். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். நேம் த ஃபார்மர் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ, ஓகேங்களா, ஆர்பிஐ கன்சிடர் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் பேங்கிங் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா, ஹூ ஹாஸ் பாஸ்ட் அவே ரீசன்ட்லி, ஓகேங்களா, சமீபத்தில் இறந்துட்டாரு. ஸோ அதனால்தான் கேள்வியை நம்ம கேட்டிருக்கோம், இந்தியாவில் வங்கி சீர்திருத்தங்களின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார், அவர் வந்து ஆர்பிஐயுடைய முன்னாள் கவர்னராகவும் இருந்திருக்கார், பணியாற்றிருக்கார். சி ரங்கராஜன், எம் நரசிம்மன், எஸ் வெங்கடராமன், ஒய் வி ரெட்டி, யார்பா? இல்லை குணசேகர், செக் பண்ணுங்க. ஓகேப்பா, 1991 ரிஃபார்ம் அப்பா விஷ்ணு, ரைட்டுப்பா. அப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, நரசிம்மன், எம் நரசிம்மன் அவர்கள் தான், எம் நரசிம்மன். அவர் ஆர்பிஐ கவர்னராக எந்த இயரில் இருந்திருக்கார், ஓகேங்க, நரசிம்மன் வந்து 13th கவர்னர் ஆஃப் ஆர்பிஐயாக வந்து இருந்திருக்காருப்பா 1977, ஓகேங்களா, ஒரு மே 2 ஒரு நவம்பர் 30 வரை இருந்திருக்கார், இந்த இடைப்பட்ட காலத்து, ஓகேங்களா, இந்த ஒரு எத்தனை மந்த் சொல்லலாம், ஓகேங்களா, ஒரு சுமாராக, ஓகேங்களா, ஒரு 6 இருந்திருக்கார், ஒரு 6 ஆர்பிஐ கவர்னராக இருந்திருக்கார் நரசிம்மன். அவரை தான் ஃபாதர் ஆஃப் பேங்கிங் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டு, அழகாக 1991 ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ரைட்டு. ஓகே, விஆர் நரசிம்மன், ரைட்டுமா, நம்ம எம் நரசிம்மன் தப்பாக கொடுத்துருமா, விஆர் நரசிம்மன், ரைட்டுமா, சூப்பர்மா, விஆர் நரசிம்மன். அடுத்த கேள்வி, எக்ஸைஸ் வருணா 2021 இஸ் பிட்வீன் இந்தியன் நேவி அண்ட் விச் ஆர் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் பா. வருணா கடற்படை, ஓகேங்களா, கடற்படை பயிற்சி இந்திய கடற்படைக்கும் பின்வரும் நாட்டின் கடற்படைக்கும் இடையில் நடந்துள்ளது அப்படின்னு சொல்லி, எந்த நாடுபா? சூப்பர்பா, ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கு இடையில தான் வருணா 2021, ஓகேங்களா, ஒரு கடற்படை பயிற்சி நடத்துது. அதில் டிசர்ட் நைட் அப்படின்றது கூட பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ஒரு வான்வழி, ஓகேங்களா, ஸோ இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடந்தது. ஓகே, வருணா எங்கன்னா அரேபியன் சி ஃப்ரம் 25th to 27th April நடந்தது. ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விதை அப்படின்னு ஒரு பேட்ச் குரூப் ஒன் பிலிமினரிக்கான, ஓகே, பிலிமினரி கம் மெயின் இதோட கம்பைன் ட்ரைனிங் தான், ஓகேங்களா, மே 26 ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அகைன் June 2 ஒரு புதிய பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கும். அடுத்தது, அர்ஜுன் கல்யாண் ஹாஸ் ரீசென்ட்லி பிகம் த 68th செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் இந்தியா, இ எயில்ஸ் ஃப்ரம் வித் சிட்டி பா. அர்ஜுன் கல்யாண் சமீபத்தில் இந்தியாவின் 68th செஸ் கிராண்ட் மாஸ்டர்
கிராண்ட் மாஸ்டர் ஆனார். அவர் எந்த நகரத்தை சேர்ந்தவர் என்ன சொல்ல போறோம்? விசாகப்பட்டினம், சென்னை, கவுகாத்தி, பூனே. சூப்பர் ஆன்சர்ஸ் பண்ணிருக்கீங்க. அவர் எந்த நகரத்தை சேர்ந்தவர்னா சென்னையை சேர்ந்தவர். அர்ஜுன் கல்யாண் அவர் 68வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் சொல்றோம். அவர் சென்னையை சேர்ந்தவர் அப்படின்னு ஓகேங்களா. ஓகே அடுத்த கேள்வி பார்க்கலாம். இது நம்ம அட்வான்ஸாகவே கொஸ்டின் கேட்டுட்டு உங்களுக்குவா. The leaders summit on climate in the run-up to the United Nations Climate Change Conference. It is COP26. The COP26 is scheduled to be held in which city? We have already seen it. We have a free hit. Right, we have Scotland. Scotland is in the city. Glasgow. Glasgow is here. Right. எப்படின்னா நவம்பர் 2021 நடக்குது த கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ். அடுத்தது இட்டாலி ஹஸ் ரீசன்ட்லி லான்ச் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மெகா ஃபுட் பார்க் இன் இந்தியா வித் ஸ்டேட் ஆஃப் த கண்ட்ரி. வித் ஸ்டேட் ஆஃப் த கண்ட்ரி தான் சொல்லுவோம். இத்தாலி சமீபத்தில் தனது முதல் மெகா உணவு பூங்காவை இந்தியாவில் எந்த மாநிலத்தில் திறந்துள்ளது? எக்ஸலண்ட்மா, சூப்பர். அவர் எந்த ஸ்டேட்டில் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா குஜராத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரைட்மா, சூப்பர். குஜராத்தில் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மெகா ஃபுட் பார்க் ரைட். யார் எந்த கண்ட்ரினா இட்டாலி. இவங்க தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க குஜராத்தில். ஓகே அடுத்த கேள்வி பார்க்கலாம். விச் ஏர்கிராஃப்ட் ஹட் ரீசன்ட்லி created history by becoming the first power control aircraft to take flight on Mars. செவ்வாய் கிரகத்தில் பறந்த முதல் ஹெலிகாப்டர் என்னும் பெருமையை அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா செவ்வாய் கிரகத்துக்கு பெர்சிவரன்ஸ் விண்கலத்துடன் இணைந்து அனுப்பியுள்ள அந்த ஹெலிகாப்டருடைய பெயர் என்னவா? கியூரியாசிட்டி, இன்சைட், ஆப்பர்ச்சுனிட்டி, இன்ஜெனியூட்டி. என்ன பெயர்பா? ஆப்ஷன் டியா, ரைட்டுமா. இன்ஜெனியூட்டி, ரைட்டுமா. சூப்பர் ஆன்சர்ஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ரைட்டுமா, இன்ஜெனியூட்டி ஹெலிகாப்டர் பெற்றுள்ளது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரைட்டுமா, சூப்பர்மா, கரெக்ட். ஓகேப்பா. Which state established country's first welfare board for transgender person? சரிமா. ஸோ ஏப்ரல், ஓகேங்களா, ஏப்ரல் மாதம் என்ன தேதியை நம்ம டிரான்ஸெண்டர் டே அப்படின்னு நம்ம வந்து அனுசரிக்கிறோம்மா? திருநங்கையர் தினம் அப்படின்னு நம்ம வந்து ஓகே செலிப்ரேட் பண்ணுறோம்ல, அது எந்த ஏப்ரல் மாதம் என்ன தேதிமா சொல்ல முடியுமா? ஏப்ரல் மாதம் என்ன தேதி? அதனால தான் இந்த கொஸ்டினை நம்ம கேட்டோம். இல்லை பாருண்ணா, செக் பண்ணுங்க. ஏப்ரல் மாதம் என்ன தேதி? ஏப்ரல் 15th அழகாக சொல்லுங்க. ஏப்ரல் 15th தான் நம்ம வந்து ஓகே என்ன தினம், திருநங்கைகள் தினமாக கொண்டாடப்படுகின்றது. இது எந்த ஆண்டுலேருந்து அனுசரிக்குன்னா 2008ப்பா. ஓகே அப்போதைய முதல்வர், முன்னாள் முதல்வர் ஓகேங்களா, கலைஞர் கருணாநிதியால் தான் 2008 திருநங்கைகள் நலவாரியம் அமைக்கப்பட்ட நாள் ஏப்ரல் 15, ஏப்ரல் 15th. ஸோ அதனால தான் ஏப்ரல் 15th நம்ம ஓகே இந்த ஒரு பர்டிகுலர் டேவாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அப்போ எந்த ஸ்டேட் அப்படின்னா தமிழ்நாடு தான். ஓகே தமிழ்நாடு தான். அப்போ நாட்டில் திருநங்கைகளுக்கான முதல் நலவாரியத்தை அமைத்த மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு. ஓகேங்களா. அப்போ 2006 தான் அப்போது முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் திருநங்கை ஓகே திருநம்பி என பெயரிட்டு சட்டம் ஏற்றினார். ஓகே தமிழ்நாடு தான், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணிருக்காங்க. ஓகே அடுத்த க்வெஸ்சன் என்னன்னு பார்க்கலாம். ஓகே சிவில் சர்வீஸ் டே என்னைக்குப்பா? ஓகே சிவில் சர்வீஸ் டேன்னு சொல்றோம்ல, அது என்னைக்கு வந்து அனுசரிக்கிறோம்? ஏப்ரல் மாதம் சிவில் சர்வீஸ் டே எந்த தேதியில் நம்ம அனுசரிக்கிறோம்? ரைட், ஆன்சர்லாம் சூப்பராக பண்ணிட்டீங்க. எந்த தேதி ஏப்ரல் மாதம்
எந்த தேதிய இல்ல புரிஞ்சுமா செக் பண்ணுங்க ஏப்ரல் 21 அழகா சொன்னீங்க பாருங்க எக்ஸலன்ட் ஏப்ரல் 24 தான் நம்ம என்ன பார்த்தோம் நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே பார்த்தோம் ஏப்ரல் 21 தான் நம்ம சிவில் சர்வீஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணோம் சோ அதனால தான் இந்த கேள்வி இங்க கேட்டிருக்கோம் அப்ப ஊ ரெஃபர் சிவில் சர்வன்ட் ஆஸ் தி ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா குடிமை பணியாளர்களை இந்தியாவின் எஃகு சட்டகம் அப்படின்னு சொன்னவர் யார் கல்லடி அழகா ஆன்சர்ஸ் பண்ணீங்க நிறைய பேர் ஓகே யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் ஓகேங்களா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான் இந்தியாவின் எஃகு சட்டகம் அப்படின்னு சொல்றாங்க சிவில் சர்வெண்ட் ரைட்டுப்பா இப்போ எதனால இந்த கொஸ்டின்னா ஏப்ரல் 21 நம்ம நேஷனல் சிவில் சர்வீஸ் டேவா நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஸோ வாட் இஸ் த நேனோ ஸ்னிஃபர் ரீசன்ட்லி சீன் இன் நியூஸ் இந்த நேனோ ஸ்னிஃபர் அப்படின்னா என்ன இதான் சொல்லப்போம் உலகின் முதல் மைக்ரோ சென்சர் அடிப்படையிலான வெடி பொருட்களை கண்டறியும் சாதனமா இல்லை ஒரு மினி செயற்கைக்கோளா இல்லை இது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அழகாக ஆப்ஷன் ஏன்னு சொல்லிட்டீங்க வேர்ல்டு ஃபஸ்ட்டு மைக்ரோ சென்சர் பேஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரேஸ் டிடெக்டர் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து வெடிபொருட்களை கண்டறியும் சாதனம் அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு மைக்ரோ சென்சர் அப்படின்னு ரைட்டு அந்த நேனோ ஸ்னிஃபர் 100% வந்து நம்ம இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது மேக் இன் இந்தியா திட்டத்தில் இது ஒரு மைல் கல் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸில் வெடிபொருட்களை கண்டறியும் சாதனம் அப்படின்னு சொல்கிறாங்க இது யார் லான்ச் பண்ணாங்கன்னா யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்ரீ ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் அப்படின்றல ஸோ அவர் தான் இந்த வேர்ல்டு ஃபஸ்ட்டு மைக்ரோ சென்சர் பேஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரேஸ் டிடெக்டர் இது வந்து ஜஸ்ட் 10 செகண்ட்ஸில் அந்த வெடிபொருட்களை கண்டறியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேப்பா அடுத்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ப்பா இந்த கிவன் இண்டெக்ஸில் ஒன்று மட்டும் தப்பாக மேட்ச் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல ஓகேங்களா அதில் வந்து இந்தியாவோட ரேங்க் 142 ரேங்க்னு சொல்கிறேன் மொத்தம் 180 நாடுகளில் இந்தியா 142 அதேமாதிரி குளோபல் எனர்ஜி டிரான்சக்ஷன் இண்டெக்ஸில் இந்தியாவோட இடம் 87 ஓகே அதில் எது டாப் கண்ட்ரி அதையும் நான் சேர்த்தே கொடுத்துருக்கேன் சூப்பர்மா எக்ஸலண்ட் அப்புறம் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இண்டெக்ஸில் 49வது இடத்துல இருக்குது அதில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அவங்க ரிலீஸ் பண்ண ஜெண்டர் கேப் இண்டெக்ஸில் 131 சூப்பராக சொன்னீங்களா சரி 131 இந்தியாவுடைய ரேங்க் எந்த இண்டெக்ஸ் சொல்ல முடியுமா என்ன 131 இந்தியாவோட இண்டெக்ஸ் எந்த இண்டெக்ஸில் இந்தியா 131st ஹெச்டிஏ அழகாக சொன்னீங்க ஓகே ஹெச்டிஏ தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க் வந்து 131 அழகாக சொன்னீங்க இந்த லாஸ்ட் ஆப்ஷன் டி இருக்குல்லப்பா அது 131 கிடையாது இந்தியா 140ப்பா 140 வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அதில் வந்து ஜெண்டர் கேப் இண்டெக்ஸில் இந்தியாவோட இடம் 140 அதில் ஐஸ்லாந்து வந்து முதலிடத்தில் இந்தியா ரேங்க்ஸ் 140 அமாங் 156 நேஷன்ஸ் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் உலக பொருளாதார மன்றத்தால் ஓகே இந்த இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம் ஒரு ஓகே 2 கொஸ்டின் அதோட முடிச்சிடலாம் ஓகேப்பா செவாலியர் விருது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கூட நம்ம சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு செவாலியர் விருது கிடைச்சிது அதே மாதிரி பார்த்தோன்னா பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுக்கும் செவாலியர் விருது வந்து கிடைச்சிது இதே மாதிரி இந்த வருஷம் இந்தியாவை சேர்ந்த யாருக்கு இந்த செவாலியர் விருது வந்து கிடைச்சது இது எந்த ஓகே எந்த கண்ட்ரி வந்து இந்த விருதை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் ஓகே ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டு தான் இந்த விருதை வந்து தராங்க யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா அழகாக ஆன்சர்ஸ் பண்ணிட்டீங்க குனீத் முன்காவ் ஓகே இந்தியன் ஃபிலிம் ப்ரொடியூசர் குனீத் ஓகே மூங்கா அவர்களுக்கு தான் இந்த விருது வந்து கிடைச்சிருக்கு செவாலியர் விருதுன்னு சொல்லி
ஓகே பா, லாஸ்ட் क्वेश्चन. Who has been appointed as the new Chief Election Commissioner of India? இந்தியாவின் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஓகே ஏப்ரல் 13 அன்று பொறுப்பேற்றவர் யாருப்பா? இல்லைப்பா, நம்ம க்வெஸ்சன் கேட்டது நீங்க சொன்னது சீஃப் ஜஸ்டிஸ் பா. மோனிஷா, நீங்க சொன்னது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் என் வி ரமணா அவர்கள். இங்க நம்ம கேட்டது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா சுஷில், யாருமா? சுஷில் சந்திரா. ஓகே, சுஷில் சந்திரா பாருங்க. ஓகேங்களா, சுஷில் சந்திரா அந்த ஆர்டிகல் பார்த்துங்க, 324-2 பா. ஓகேங்களா, பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா அண்டர் ஆர்டிகல் 324 ஆஃப் 2 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அவனோட ஏஜ் லிமிட் என்னன்னா அப் டு தி ஏஜ் ஆஃப் 65 இயர்ஸ். அவர் 24th எலெக்ஷன் கமிஷனர் வா வைஷு. ரைட்டுமா, 24th எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ரைட், ஓகே ஓகே. ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திக்கலாம். நாளைக்கு வந்து டைமிங் 11:30 இருக்கு வா. நாளைக்கு ஆப்டிடியூட் நான் எடுக்கிறேன். நாளைக்கு ரெண்டு செஷன் இருக்கு, 11:30 ஒன்று இருக்கு, ஈவினிங் 6 PM இருக்கு. ரெண்டுமே ஆப்டிடியூட் பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, நாளைக்கு 11:30 அண்ட் 6 PM ஆப்டிடியூட். இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பரை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேப்பா, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேப்பா, ரைட், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, கிரேட், எக்ஸலன்ட், நாளைக்கு.